ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரானிடிடின் அப்படின்ற ட்ரக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரக்கை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன, இது எடுத்துக்கனால என்னென்ன செலவெட்ஸ்லாம் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி, இந்த ரானிடிடின் ட்ரக் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் இன்ஹிபிட்டர் கீழே H2 ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட் இந்த கேட்டகரியில் இந்த ட்ரக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எரோசிவ் ஈசோஃபாகிட்டிஸ், அதாவது ஈசோஃபாகிட்டிஸில் வரக்கூடிய அல்சர், அப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் ஹைப்பர் செக்ரேஷன், அதாவது ஆசிட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது ஸ்டொமக்கில், அப்புறம் கேஸ்ட்ரிக் அல்சர் அல்சருக்கு, அப்புறம் GERDனா கேஸ்ட்ரிக் ஈசோஃபாகஸ் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய அல்சர், இன்டைஜஷன் செரிமான பிரச்சனை, அப்புறம் வந்து டியோடினம் அல்சர், அதாவது டியோடினம்ன்ற ரீஜனில் வரக்கூடிய அல்சர். பேசிக்காக அல்சருக்கு வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டோஸ்ன்னு பார்த்தோம்னா, அடல்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 150 mg-லேருந்து 300 mg வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. இதே இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுக்கும்போது 1 mg/kg அப்படின்ற அளவில் வந்து எடுத்துக்கிறாங்க. இதே வந்து சில்ட்ரனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5-10 mg/kg அளவுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டோசேஜ் ஃபார்ம், என்னென்ன ஃபார்மில் அந்த ட்ரக் இருக்குது அப்படின்னு பார்த்தா, டேப்லெட்டில் இருக்குது, இன்ஜெக்ஷனில் இருக்குது, சிரப்பில் இருக்குது, சஸ்பென்ஷன் ஃபார்மில், இந்த மாதிரி 4 ஃபார்ம்லேயும் இந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆக்ஷன், இந்த ட்ரக் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற பார்க்குறது முன்னாடி, ஜென்ரலாக வயிற்றில் வந்து எப்படி ஆசிட் செக்ரேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பரைட்டல் செல்லில் தான் வந்து ஆசிட் செக்ரேஷன் நடக்கும். பரைட்டல் செல்ஸில் வந்து 3 முக்கியமான ரிசெப்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று HIST-2, M3 ரிசெப்டர், அப்புறம் CCK2 ரிசெப்டர்ஸ். இந்த 3 ரிசெப்டர் இருக்கும். இந்த 3 ரிசெப்டர்லேயும் வந்து HIST-2 வந்து ஹிஸ்டமினும், M3 வந்து மஸ்கார்னிக்கும், அதாவது அஸ்டில் கோலினும், அப்புறம் வந்து CCK2 வந்து கேஸ்டின், இந்த 3 வந்து பைண்ட் ஆகும்போது அந்த செல்லில் ஆக்டிவேட் ஆகி உள்ளே வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்கும். என்ன டிரான்ஸ்போர்ட்னால், செல்லுக்குள்ளே இருக்க ஹைட்ரஜன் வெளியிலையும், வெளியில் இருக்க பொட்டாசியம் வந்து உள்ளேயும் நடக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹைட்ரஜன் பொட்டாசியம் ATPase-ன்ற சேனல் மூலமா நடக்கும். இப்படி நடக்கிற போது என்ன ஆகும்னா, செல்லுக்குள்ளே இருக்க ஹைட்ரஜன் வெளியில் போயிடும், அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல்லுலேருந்து குளோரைடு வெளில போகும். இந்த ஹைட்ரஜனும் குளோரைடும் ஒன்று சேர்ந்து தான் ஆசிட் வந்து செக்ரேஷன் நடக்குது. இதுதான் வந்து ஆசிட் செக்ரேட் ஆகிறதுனா மெக்கானிசம். இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து எங்கே போய் ஆக்ட் ஆகும்னா, HIST-2 ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஹிஸ்டமின் பைண்ட் ஆகாமல் இந்த இடத்த பிளாக் பண்ணிடும். ஸோ பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆசிட் செக்ரேஷனை வந்து கம்மியாயிரும். இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகோகைனெடிக் அப்சார்ப்ஷன் பார்த்தோம்னா, அடல்ட்டுக்கு வந்து 50%, சில்ட்ரனுக்கு வந்து 48% இருக்குது. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா, அடல்ட்டுக்கு வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 1.04-4.09 L/kg, சில்ட்ரனுக்கு பார்த்தோம்னா 0.98-4 L/kg. ப்ரோட்டீன் பைண்டிங் இந்த ட்ரக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%. நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம், இந்த ட்ரக் வந்து லிவரில் தான் வந்து மெட்டபாலிசம் ஆகுது. மெட்டபாலிசம் ஆகி நம்ம கடவுளுடைய மெட்டபாலிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரானிடிடின் என் ஆக்சைடு, டெஸ்மெத்தில் ரானிடிடின், ரானிடிடின் எஸ் ஆக்சைடு, இது 3 வந்து நமக்கு மெட்டபாலிட்ஸாக கிடைக்கிது. அடுத்து வந்து எக்ஸ்க்ரீஷன், இந்த ட்ரக் வந்து ரீனலில் தான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்க்ரீட் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30-70% இது வந்து யூரின் மூலிமா வெளில வருது. இது வெளில வர்றதுக்கான அந்த எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1.92, அதாவது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம். நெக்ஸ்ட் வந்து சைட் எஃபெக்ட்ஸ், இந்த ட்ரக் நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, அப்டமினல், அதாவது வயிறு வலி, கான்ஸ்டிபேஷன், அதாவது மோஷன் ப்ரோல ப்ராப்ளம், அடுத்து டயரியா ஏற்படலாம், அப்புறம் ஹெட்ஏக், தலைவலி வரலாம், அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸுங்கிறது வந்து லிவரில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அப்புறம் அனீமியா ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் அந்த ட்ரக்கை வந்து ப்ரிகாஷனோடு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அக்யூட் ப்ரோபேரியா இருக்க பேஷண்ட்ஸ், அதாவது ப்ரோபேரியாங்கிறது என்னென்னா, பிளட்டை வந்து ஃபார்மேஷன், அனீமியா வரதுக்கான ஒரு சான்சஸ் உள்ள ஒரு கண்டிஷன் அந்த பேஷண்ட்ஸ், அப்புறம் ரீனல் இம்பேர்மெண்ட் உள்ளவங்க, கிட்னியில் ப்ராப்ளம் உள்ளவங்க, லிவரில் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் அந்த ட்ரக் எடுக்கும்போது ப்ரிகாஷனோடு எடுத்துக்கணும். அடுத்து யாருக்கெல்லாம் அந்த ட்ரக் கான்ட்ராண்டிகேட்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து ரானிடிடின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் வந்து எடுத்துக்கும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும், எடுத்துக்கவே கூடாது. அடுத்து வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், வேறு எந்தெந்த ட்ரக்லாம் ரானிடின் எடுக்கும்போது புது இன்ட்ராக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாசனாவிர், கிட்டகோனசோல், இட்ராகனசோல், ஃபென்டனைல், மெத்தடோன், பிப்ராக்குயின், ட்ரமடலால், இந்த மாதிரி ட்ரக்ஸோடு எடுத்துக்கும்போது, இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸோடு எடுத்துக்கும்போது அது புது இன்ட்ராக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக் எடுத்துக்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோனா, ரான்டினை வந்து எப்பயுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு 1/2 hour-லேருந்து 1 hour பிஃபோராக எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ட்ரக் அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ரக்கை வந்து ஒரு நாளைக்கு 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ மட்டும் தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது.
இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயோ இல்லை டேப்லெட் ஃபார்ம்லேயோ ரேண்டிடினை வந்து ஒரு நாளைக்கு 400 mg அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லிவரோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ட்ரக் வந்து லிவரில் தான் மெட்டபாலிசம் ஆகுது. ஸோ அளவுக்கு அதிகமாக ட்ரக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவரோட ஃபங்க்ஷனை போய் இதை அஃபெக்ட் பண்ணி லிவரை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லிவர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.